வெல்கம் டு கோயம்புத்தூர் கேட் ஜோன். திஸ் இஸ் அரவிந்த் பாபு, ஹீஸ் மிஸ்டர் அழகேசன். நம்ம வந்து மெட்டல் கட்டிங்லேருந்து சம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து டைனமோமீட்டர் இஸ் யூஸ்டு ஃபார். ஸோ மெட்டல் கட்டிங்கில் டைனமோமீட்டர் எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, டு மெசரிங் தி கட்டிங் ஃபோர்ஸ். அது மட்டும் இல்லாமல் டார்க் கண்டுபிடிக்கலாம், கட்டிங் ஸ்பீட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர்பிஎம்மில் கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த மூணு பர்பஸுக்காக டைனமோமீட்டர் வந்து மெட்டல் கட்டிங்கில் வயல் மெஷினிங் போது பயன்படுத்துகிறாங்க. அடுத்து வந்து லிப் ஆங்கிள் ஃபார் ட்ரில்லிங். ஸோ ஒரு ட்ரில் பிட்டோட லிப் ஆங்கிள் எந்த வேல்யூ இருக்கணும், ஸ்டாண்டர்ட் வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. சப்போஸ் நம்ம வுட்டை வந்து ட்ரில் பண்ண போகிறோம்னா, அதோட லிப் ஆங்கிள் வேல்யூ வந்து 60 to 90 degrees இருக்கலாம். கேஸ்ட் அயன் வந்தால் 116 டிகிரி இருக்கணும். அடுத்தது ஹை ஸ்ட்ரென்த் மெட்டீரியல் இருந்துச்சுன்னா, அதாவது கார்பைட் போன்ற மெட்டீரியல் இருந்துச்சுன்னா 135 to 150 degrees இருக்கணும். சாஃப்ட் மெட்டீரியல், சாஃப்ட் அண்ட் டக்டைல் மெட்டீரியலுக்கு 118 degrees பயன்படுத்தலாம். அடுத்து வந்து பார்ட் ஆஃப் கட்டிங் டூல் ப்ரோன் டு கிரியேட்டர் வேர். ஸோ அந்த கிரியேட்டர் வேயரை உருவாகிறதுக்கு காரணமான பார்ட் வந்து கட்டிங் டூலில் இருக்கக்கூடிய ஃபேஸ். இந்த ஃபேஸ் மூலமாக தான் வந்து கிரியேட்டர் வேயர் வந்து கிரியேட் ஆகுது. அடுத்து வந்து ப்ராசஸ் ஆஃப் ஷியரிங் இன் கட்டிங் ப்ராசஸ் டேக் ப்ளேஸ். ஸோ சீரிங் எப்படி இருக்கும் கட்டிங் ப்ராசஸ் போகுது அப்படின்னா, சீரிங் வந்து அலாங் தி ஷியர் பிளேனுக்கு உருவாகும். அதுவே வந்து எதுக்கு இன்க்ளைண்டாக இருக்குன்னா, டூல் இன்டர்ஃபேஸுக்கும் ஒர்க் சர்ஃபேஸ்க்கும் இன்க்ளைண்டாக இருக்கும். ஸோ ஷியர் பிளேனுக்கு அலாங் வித் தி ஷியர் பிளேனாக இருக்கும், இன்க்ளைன் டு டூல் இன்டர்ஃபேஸ் அண்டு ஒர்க் சர்ஃபேஸாக இருக்கும். அடுத்து வந்து மெட்டீரியல் தட் ப்ரொடியூஸ் கண்டினியூஸ் சிப்ஸ். ஸோ ஏற்கனவே வந்து பில்ட் அப் ஏஜ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து கண்டினியூஸ் சிப்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, எந்த கண்டிஷனில் ஃபார்ம் ஆகுனா, ஒன்று டக்டைல் மெட்டீரியல் இருக்கணும், அதாவது கார்பன் பர்சன்டேஜ் வந்து வெரி லோவாக இருக்கணும், அதாவது லோ கார்பன் ஸ்டீல் போன்ற டக்டைல் மெட்டீரியல் இருக்கணும். அடுத்தது ஹை கட்டிங் வெலாசிட்டியாக இருக்கணும், லோ ஃபீட் அண்ட் பாசிட்டிவ் அண்ட் ஹை ரேக்கேங்கிள். ரேக்கேங்கிள் வந்து அதிகமாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும், அதே சமயம் அதிகமாக இருக்கணும். ஸ்பீடு வந்து கட்டிங் வெலாசிட்டி வந்து அதிகமாக இருக்கணும், ஃபீட் வந்து கம்மியாக இருக்கணும், மெட்டீரியல் வந்து கார்பன் கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கக்கூடிய மெட்டீரியல் டக்டைல் மெட்டீரியலாக இருக்கணும். அடுத்து வந்து ஐடியல் டூல் லைஃப். ஸோ ஐடியல் டூல் லைஃப் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, சேம் லைஃப் ஆர் ஆல் கட்டிங் ஸ்பீடு. ஸோ எல்லா கட்டிங் ஸ்பீடுமே கட்டிங் பொறுத்து கட்டிங் ஸ்பீடை பொறுத்து லைஃப் வந்து மாறாது, சேம் ஃபார் ஆல் கட்டிங் ஸ்பீடு. ஸோ அந்த டூ லைஃப் தான் ஐடியல் டூ லைஃப் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து ரெக்கமெண்டட் ஆவரேஜ் கட்டிங் ஸ்பீட் ஃபார் ஹை ஸ்பீட் ஸ்டீல் டூல் வைல் கட்டிங். ஸோ ஆவரேஜ் கட்டிங் ஸ்பீடு கேட்டிருக்காங்க எதுக்குன்னா, ஃபார் மெஷினிங் ஹை ஸ்பீட் டூல் யூஸ் பண்ணுறோம். எதை கட் பண்ணுறதுக்குனா, மைல்டு ஸ்டீலை கட் பண்ணுறதுக்கு அப்படின்னா, ஸோ நார்மலாக வந்து 30 to 60 meters per minute இருக்கலாம். ஸோ மைல்டு ஸ்டீல்னு கொடுத்துருக்காங்க, அதனால் வந்து 30 meters per minute பயன்படுத்திக்கலாம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.